ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சவுதி அரேபியாவில் ரமதான் மாதத்தில் என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹிஜ்ரி வருடத்தில் ரமதான் வந்து 9வது மாதம். இந்த மாதத்தில் தான் புனித குர்ஆன் வந்து வெளிப்படுத்தப்பட்டதாக சொல்லுவாங்க. ஸோ இந்த ரமதான் வந்து சவுதி அரேபியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுதுமே இந்த டைமில் வந்து நோன்பு இருப்பாங்க. ரமதான் மாதத்தில் சவுதி அரேபியாவில் இது எது எது செய்யணும், எது எது செய்யக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் ஒன் என்னென்னா, சவுதி அரேபியாவில் ப்ரைவேட் இல்லைன்னா கவர்மெண்ட் எந்த ஒரு செக்டராக இருந்தாலுமே முஸ்லீம்ஸ்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 36 மணி நேரம் மட்டும்தான் வேலை நேரம் இருக்கணும். சில கமெண்டில் பார்த்தீங்கன்னா நான் முஸ்லீம்ஸ்க்குமே கூட இந்த சலுகையை வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது என்னென்னா, இந்த புனித ரமதான் மாதத்தில் குறிப்பாக சூரியன் உதிக்கிற சமயத்திலேருந்து மறைகிற சமயம் வரை, அதாவது அதுதான் அவங்களோட நோன்பு டைம், அந்த டைமில் பொது இடங்களில் வந்து புகைப்பிடிக்கிறதோ இல்லைன்னா சுயங்கம் சாப்பிட்றதோ வந்து அனுமதிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் என்னென்னா, சவுதி அரேபியாவில் பணிபுரிகிற முஸ்லீம் நான் முஸ்லீம்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா, முஸ்லீம் இல்லாதவங்க வந்து பொது இடங்கள்லேயோ இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துலையோ ஆஃபீஸில் வந்து சாப்பிட்றதுக்கு, அதாவது அங்கே நம்ம வந்து லஞ்சு இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு இல்லையோ இல்லைன்னா ஒரு தனியாக ஒரு ப்ரைவேட் இடத்துலையோ சாப்பிட்றது வந்து சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணணும், திட்டமிடணும்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது பாயிண்ட்டு, முஸ்லீம் இல்லாதவர்கள் வந்து முஸ்லீம்ஸ்களின் நோன்பை வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பொது இடத்துல எதுவுமே சாப்பிடவும் ஏதாவது குடிக்கிறதுமே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, ரமலான் டைமில் வந்து எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே டே டைமில் ஓப்பன் ஆகக்கூடாது, சூரியன் மறைகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆறாவது பாயிண்ட், ரமதான் மாதத்தில் வந்து வங்கிகள், அலுவலகங்கள், பணம் அனுப்பு மையங்கள், வணிக நிறுவனங்கள் எல்லாமே பணி நேரங்களுமே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் எல்லாருமே. ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நோன்பு டைமில் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இதுபடி நடந்துக்கோங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பயனுள்ள தகவலில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.